தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் விஜயகாந்த். அப்போது விஜயகாந்தின் கோடான கோடி ரசிகர்கள் இருந்தனர். அப்போதெல்லாம் விஜயகாந்தின் படம் திரையரங்கில் வெளியானால் போதும், மற்ற நடிகர்களின் படங்கள் எதுவுமே வெளியாகாது. அந்த அளவுக்கு தனக்கென தனி ரசிகர் சாம்ராஜ்யத்தையே வைத்திருந்தார் விஜயகாந்த். விஜயகாந்த் எப்போதுமே அவரது படங்களில் நல்ல கருத்துக்களை கூறி நடித்திருப்பார். அப்போதெல்லாம் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பன் என்றால் அது சுந்தரராஜன் தானாம். சுந்தரராஜன் விஜயகாந்தை வைத்து ஏழு படங்களை இயக்கியுள்ளார். ஆக்ஷன் ஹீரோவாக சினிமாவில் வலம் வந்த விஜயகாந்தை அப்படியே காதல் ஹீரோவாக மாற்றினார் சுந்தரராஜன். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் இருவரும் கொடி கட்டி பறந்தனர். 1984 வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் இவர்களது கூட்டணியில் வெளியாகி சக்கப்போடு போட்டுள்ளது. அதன் பிறகு 1986 அம்மன் கோயில் கிழக்காலே படமும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பின்பும் தழுவாத கைகள், காலையும் நீயே மாலையும் நீயே, என்கிட்ட மோதாத போன்ற படங்கள் வெற்றி பெற்றன. 1994 என் ஆசை மச்சான் படம் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்தது. அதே போல் 1995 காந்தி பிறந்த மண் என்ற படம் இவர்கள் இருவருக்கும் பெரும் புகழை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.